நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய், ஹலோ, வெல்கம் காய்ஸ், திஸ் இஸ் வோல்டாம்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டர் பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ரெகுலேட்டர் என்னென்னு பார்க்கலாம். வோல்டேஜ் ரெகுலேட்டருங்கிறது ஒரு டிவைஸ், அது பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கியூட்டில் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிளாக ஒரு சர்க்கியூட்டுக்கு பார்த்திங்கன்னா 5 வோல்டேஜ் இன்புட் தேவைப்படுது. ஆனால் பார்த்திங்கன்னா கொடுக்குற இன்புட் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் 5 வோல்டேஜுக்கு மேலே இருக்குது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 5 வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சர்க்கியூட்டுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து 5 வோல்டேஜ் மட்டும்தான் இன்புட் போகும், அதை விட அதிகமாகாது. வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸோட நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 7, 8 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம்பிளாக 7805, 7812, 7809 இப்படி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 7, 8ங்கிறது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கும். 0, 0, 5, 7809, 7812, இந்த 7, 8 அப்புறம் இருக்க அந்த டிஜிட்ஸ் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டரோட ரெகுலேட்டிங் வோல்டேஜ். வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த சர்க்கியூட் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதே சர்க்கியூட் தான் பார்த்திங்கன்னா 7809க்கு யூஸ் பண்ணுவோம், 7812க்கு யூஸ் பண்ணுவோம். கனெக்ஷன்லாம் சேம் தான். நம்ம எவ்வளோ வோல்டேஜ் தேவையோ அதுக்கு தகுந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். இதில் ஃபஸ்ட்டு இருக்க பின்னு இன்புட், செகண்ட் கிரவுண்ட், தேர்டு பார்த்திங்கன்னா அவுட்புட். இன்புட், கிரவுண்ட், அவுட்புட். ஓகே, கனெக்ஷன் கொடுக்கலாம். கனெக்ஷன் கொடுத்தாச்சு, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். வோல்டேஜ் ரெகுலேட்டருடைய 5 வோல்டேஜ் அவுட்புட் வருது. இன்புட் வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.05, கிட்டத்தட்ட 8 வோல்டேஜ் இன்புட் கொடுக்குறோம், 5 வோல்டேஜாக குறைச்சி தந்துருச்சு. இப்போ கரண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஜீரோ பாயிண்ட் 0.45 ஆம்பியர், அதாவது 450 mA இருக்குது. வோல்டேஜ் ரெகுலேட்டர் கொடுக்குற கரண்ட் இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை இன்புட் வோல்டேஜ் 12 வோல்டேஜுக்கு அதிகமாக இருந்தாலோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஹீட் சிங்க் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா அதிகமான கரண்ட்டும் அதிகமான இன்புட் வோல்டேஜும் இருக்கும்போது ஹீட் பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். பவர்லெஸ் ஃபார்ம்லான்னு பார்த்திங்கன்னா விஇன் மைனஸ் விஅவுட் இன்டு அவுட்புட் கரண்ட். நம்ம கொடுத்த இன்புட் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 8.05 வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 5 வோல்டேஜ். அதோட அவுட்புட் கரண்ட்டை மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1.375 வாட் கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா ஹீட்டாக ப்ரொடியூஸ் ஆயிரும். 1.375 வாட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஹீட்டாக ப்ரொடியூஸ் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா கம்மியான அளவு ஹீட் தான். இதுவே 2 வாட், 3 வாட் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா சர்க்கியூட்டுக்கு ரொம்ப டேஞ்சராகிடும். அதனால் ஒரு ஹீட் சிங்க் யூஸ் பண்ணி ஆகும். இந்த வீடியோ பார்த்தினா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லாயிருக்கு, இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணும், அப்படி இல்லை வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டாபிக்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோக்குள்ளே போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.